ஒரு 20க்கு தான் அங்க வந்திருக்கோம் உடனே. அண்ணா உங்களோட பட்டத்தை காட்டுங்க பாப்போம், உங்களோட பட்டத்தை காட்டுங்க. தண்ணிக்கு வர்ற பட்டம் விழுந்துட்டு என்ன செய்யணும், காய வைக்கணுமா இல்ல வேற பட்டம் வாங்கணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் தைப்பொங்கல் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கி எங்கே பயணம் போகிறோமாமான்னு சொன்னால், இதுவரைக்கும் பொங்கல் நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எங்களோட நண்பர் ஒருவர் இருக்கிறார், எங்களோட ஊரில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறார். அவங்களோட ஊரில் வந்து பொங்கலுக்குரிய இந்த ப்ரோக்ராம்கள் சில விசேஷங்கள் நடக்குதான்னு சொல்லி வரட்டாமன்று சொல்லியிருந்தார், வந்து பார்க்குறேன்டா பாருங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு பார்க்கறதுக்கு போகிறோம். அப்படியே போகிற வழியில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தம்பட்டை அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். தம்பட்டையில் இருக்கிற ஒரு கோயில் தனிது தம்பட்டை விநாயகர் கோயில் தனிந்த கோயில். நாங்கள் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு திருக்கோயில் அப்படின்னு சொல்கிற இடத்துல போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு தைப்பொங்கல் தான், ஆனால் ஆக்கலூர் ஒரு மென்று ரோட்டில் காணல் ஏதாவது ஃபங்க்ஷனுகளுக்கு எங்கேயாலும் போயிட்டாங்கன்னா இல்லையா ஒன்று மடங்கு, ஆனால் ஆக்கள் பெருசாக ரோட்டில் இல்லை. பிள்ளையர் இந்த பொங்கல் திருவிழா எவ்வளோ நடக்குது? எது பெருசு? மூத்துவாரத்தில் நடக்குது, விநாயகபுரத்தில் நடக்குது. என்ன திருவிழான்னு சொன்னால் என்ன நடக்குது அதில்? என்ன என்ன ஃபெஸ்டிவல்? பட்டம், பட்டம் போடுறது. இங்கேயும் மதான் அங்கேயும் மதானா? விநாயகபுரம் மூத்துவாரத்துக்கு எதாலும்மா போகணும். ம், தெரியாது. மின்னோலி கிரவுண்ட், அதுக்கு பக்கத்துல ஓமம், அது பக்கத்துல போனா சரி போ. யார் நான் கேளுங்க சரி. என்ன அது என்ன ஐட்டம் பண்ண கையில வச்சுக்கிறது? பட்டாளம் அடிச்சு காட்டுங்களேன் பாப்போம். பிள்ளைகள் வந்துட்டு இன்றைக்கு பொங்கல் இன்றைக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். பை பாய் பாய் பாய். நாங்கள் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு விநாயகபுரம் மூத்துவாரத்துக்கு போகிற ரோட் தான் இந்த ரோட். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வகையாக சின்ன சின்ன ரோட்டால் உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஊருக்குள்ளே. நாங்கள் யோகிச்ச ரோட்டால் வரக்குள்ளே எங்கடா ஊரில் இருக்கிற ஒருத்தரையும் காணலை அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு இன்னைக்கு சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுறதுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க எல்லாரும். நாங்கள் நினச்சி வந்ததை விட கடும் ஒரு பயங்கரமாக இந்தளவு சனம் இருக்குமே நான் எதிர்பார்த்து வரல. எங்களுக்கு முன்னாடியே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் எந்தளவுக்கு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உள்ளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இவடத்தை ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கோ, ஃபுல்லாக பட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பட்ட திருவிழா தான் இவடத்தை நடந்துட்டு இருக்குது. நிறைய வகையான பட்டம் அப்படின்னு சொல்லி இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு எவ்வளோ காலமாக நடக்குது, இதுக்கு என்ன பரிசு, இது சம்மந்தம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் இப்போ என்ன செய்வோம், கேட்டு பார்ப்போம் பாங்க. அப்படி உள்ளுக்கு போவோம். இங்கே பாருங்க, ஒரு அண்ணன் வந்துட்டு பட்டம் கொண்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அண்ணா அவங்களோட பட்டத்தை காட்டுங்க பார்ப்போம், அவங்களோட பட்டத்தை காட்டுங்க. அண்ணோட பட்டம், இந்த பட்டத்தை அவர் என்ன செய்ய போகிறார், விட போகிறார். நிறைய அவரோட பட்டம் ஃப்ளைட் மாதிரி இருக்குது, ஒரு ஒரு பட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க உரிமையாளர்கள். இது வந்துட்டு உண்மையா, இது எவ்வளோ காலமா இந்த போட்டி நடக்கிற, இப்படி தொடர்ச்சியாக அவங்க ஏரியாவில் நடக்கிறதா? கன்னி திருவிழா இங்கே வந்துட்டு இந்த திறந்த அறிமுகப்படுத்திருக்கேன். இந்த பட்டத்தை தனியாக விட போகிறீங்க. இது வந்து இந்த இந்த திருவிழாவில் வந்து எப்படி எதிர வெற்றியாளர்கள் எப்படி தீர்மானிக்காங்க? வெற்றியாளர்கள் 5 முறை முழந்து பட்டம் திருந்த பரிமணம். ஓ, பட்டம் செல்ற உயரம், செல்ற உயரம். ஓகே, அடுத்தது என்ன தீமை வச்சு நீங்கள் இந்த பட்டத்தை உருவாக்கிறீங்க? ஆ, ரைட் ரைட்.
நீங்க எப்படி உங்களோட இந்த அஞ்சு விதிமுறைகள்ல உங்களோட பட்டத்துல நீங்க என்ன ஸ்பெஷலா வச்சு நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க? கவரக்கூடிய மாதிரி. ஓ, சின்ன மாதிரி. ஓ, பெரிய அளவுலயும் செஞ்சிருக்கீங்க. அப்ப என்ன கொஞ்ச நேரத்துல உங்களோட பட்டத்தை பறக்க விடுவேன். இது வந்துட்டு இந்த தரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க நடக்குது. கண்ணி பட்டத்திருவிழா, அதாவது விநாயகபுரத்துல. ஆ, ரைட். அப்ப அதுக்கு நாங்க வந்துட்டு என்ன செஞ்சிட்டோம், டைரக்டா வந்து பாத்துட்ட
உங்களோட நேம் என்ன? சசிஹரன். சசிஹரன், ஓகே ஓகே, பாய். பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளத்துல வந்து ரொக்கெட் மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற அனைத்து மக்களும் வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அனைத்து மக்களும் வந்துட்டு இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி பாப்போம் இது எந்த அளவுக்கு கிளம்பி போகுதுன்னு சொல்லி. நாங்கள் இங்கே வந்த இல்லையா பெரிய பட்டம் இதுதான் என்ன, இதான் ஆக பெரிய பட்டம் இருக்குது. வந்துட்டு பட்டத்தை கிளம்ப போகிறாங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படிங்கன்னா ரொக்கெட் கிளம்புறாப்ல அன்றைக்கி எல்லோரும் பிளவுங்க பிளவுங்கன்னு சொல்லி ரொக்கெட் மாதிரியே செஞ்சு ரொக்கெட் கிளப்புறாப்புல என்ன செஞ்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டத்தை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சரியா அந்த காற்றுக்கு கிளம்புறப்பெல்லாம் இந்த பட்டத்தை ரெடி பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு மிகப்பெரிய பட்டம் இல்லையா, இது வெயிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் கட்டிருக்கிற அந்த நூல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தரமான தங்குசி நூலெல்லாம் கட்டிருக்கிறாங்க. ஓ, ஃபுல்லாக ஸ்ரீலங்கா கொடி தான் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா வண்ணன்னு சொன்னேன். ஸ்ரீலங்கா கொடியா மூணு கலரும் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. விழுந்துட்டு இப்போ மறுபடியும் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. கிளம்புது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்த பணியாளர் கிளம்பு 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 கிளம்பிட்டு 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 ஓ போயிட்டு. இந்த பட்ட திருவிழா இருக்கு தானே, இது வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார். இங்க வந்துட்டு கண்ணி திருவிழா ஃபர்ஸ்ட் டைம் தான் நடக்குது. இது வந்துட்டு உங்களோட இதுல வந்துட்டு பாரம்பரியமா நீங்க வளமையா செய்யறதா? தமிழினத்துல வந்து பாரம்பரியம் நடக்குது. அதாவது திருக்கோயில் பிரதேசத்துல, அதாவது அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்துல விநாயகரத்துல வந்து முதல் முறையாக நடக்குது. இது அது வந்து ஒரு பிரம்மாண்ட முறையில் நடக்குது. அது இந்த வருஷத்துல வந்து இப்போ 2024 பொங்கலை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்ட முறையில் இந்த வருஷத்துல நடத்துறாங்க அவங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்குது, என்ஜாய்மெண்டா இருக்குது. உண்மையான இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கக்கூடாது. எல்லாம் வந்துட்டு நண்பர்கள் நிறைய பேர் நாங்கள் சந்திக்கலாம், நிறைய மனிதர்கள் என்ன செய்யலாம் சந்திக்கலாம். இப்போ எங்களுக்கும் இப்போ உங்களை என்ன செஞ்சிருக்கீங்க, சந்திக்க கிடைச்சிருக்கு. ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் நடத்துகிறேன், நீங்கள் சந்திக்கணும் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு கலைக்க மாட்டோம், ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சி. நீங்கள் பட்டம் கட்டி வந்துட்டு பண்ணுவோம். அதாவது அவங்களும் வந்துட்டு எங்களும் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு போகிறதுக்கு தான் அவங்களும் வந்துருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல கடும் காற்று இருக்குது, அதுக்கு தான் இந்த பட்டத்தை விடத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட்டத்தை ரெடி பண்ணலாம். ஓ, அதான் பிரச்சனை. செஞ்சு விடலாமோ? நாட்டில் இருக்கிற எல்லா மக்களின் நிலைமைப்பாடுகளும் வந்துட்டு அப்படி தான் இருக்குதுன்னு மழை எல்லாம் அந்த பிரச்சனையாலே வந்துட்டு ஒருத்தருக்கு உண்மையாகவே உண்டும் செய்யலாம் போயிட்டு. சரி நண்பா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட என்ஜாய்மெண்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பட்டம் என்ன செய்யும் என்ஜாய் பண்றோம். இவர் அவர் நண்பர்கள் தானே எல்லாரும். ஓகே நண்பா, ரைட். ஒரு சின்ன ஆக்கள் வந்துட்டு பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன அறிக்கிறாங்க, எது உங்களோட பட்டம், எது உங்களோட பட்டம், எது ஆலாம்?
தாளம் இன்னும் ஆள மாதிரி பறந்துட்டு இருக்கிறது இல்லையா? அது எவ்வளோ நேரம் நீங்க பட்டம் ஏத்தி? 5 நிமிஷம் இருக்கும். இப்போ நீங்கள் போட்டியில் கலந்து கொண்டிருக்கீங்களா இல்லை முஷ்பாத்தி ஏற்றிக்கிறீங்களா? சும்மா சும்மா பண்ணை ஏற்றிட்டு இருக்கீங்களா? இங்கே வந்துட்டு சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு இருக்காங்க. இவரோட பட்டம் வந்துட்டு தண்ணிக்க விழுந்துட்டு இல்லையா? உங்களோட பட்டம் தண்ணிக்க விழுந்துட்டே, தண்ணிக்க வர்ற பட்டம் விழுந்துட்டு என்ன செய்யணும்? காய வைக்கணுமா இல்லை வேறு பட்டம் தான் வாங்கணுமா? கம்பி இல்லை. நமக்கு சரியாக தெரியல நண்பர்களே, பட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குண்டு. அவரோட பட்டம் கடலுக்குள்ளே விழுந்துட்டு அவர் பாதிக்கணும். உங்களுக்கு பட்டம் விளங்குதா இல்லையாட்டு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் கடும் உயரத்தில் இருக்கிற பட்டம் இருக்குதானே, அதை இழுத்துட்டு இருக்கிற நண்பர் வந்துட்டு கூட தான் இருக்கார். சரி வாங்க அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். நண்பா எது உங்களோட பட்டம்? உங்களோட தான் உயரமாக போயிட்டு இருக்கிறதா? உயரமாகிக்கிறேன். அது நீலக்கரில் உயரமாகிக்கிறது ரைட். அந்த டொப்பில் இருக்கிற பட்டம் வந்துட்டு அவரோட பட்டம் தான். நீங்கள் போட்டியில் கலந்து கொண்டிருக்கீங்களா? கலந்து கொண்டிருக்கீங்களா? அப்போ உயரமான பட்டம் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் நிற்கணும் படத்து? எவ்வளோ நிற்கலாம் அவ்வளோதுக்கு நிற்கலாம். அவ்வளோதுக்கு நிற்கலாம் இல்லை, டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஃபிக்ஸ் பண்ணி 4 மணி நினைக்கிறேன். 4 மணி. நீங்கள் இப்போ பட்டத்தை உயர்த்தி இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும்? 20 நிமிஷம் இருக்கு. 20 நிமிஷத்தில் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு இப்போ எவ்வளோ உயரத்துக்கு போகும்? இப்போ 1 கிலோமீட்டர் அனுப்பலாம். 1 கிலோமீட்டர் இப்போ பட்டம் சிக்குண்டி என்ன? இந்த இதோட என்ன விடத போகிற பட்டங்கள் ரைட். பட்டம் சிக்குபட்டும் இருக்கல, ஒன்றும் செய்யலாது. ஆ ஒன்றும் செய்யலாது. முதலாம் பரிசு என்ன குடுக்குறாங்க? நிறைய குறிக்கோள் வச்சிருக்கிறாங்க, இப்படி தெரியல. நிறைய குறிக்கோள் வச்சிருக்கிறாங்க, அதற்குள்ள வாரதுக்கு வந்துட்டு பரிசல் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் எனக்கு தெரியா வீடியோவில் வந்துட்டு சரியாக விளங்குதா இல்லையான்னு தெரியா. நண்பரில் பட்டம்தான் ஆக உயரத்தில் ரெண்டு செஞ்சுட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது, ஃபுல் ஹாப்பியாக இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு செய்கிறாங்க. ஃபுல்லாக வளர்த்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ வளர்த்து நின்று பார்த்து. உங்களோட பேர் என்ன நண்பா? திலக்ஷன். ஓ நான் நினைக்கிறேன் இந்த பண பரிசல் வந்துட்டு உங்களுக்கு தானே என்ன செய்ய போகுது, கிடைக்க போவதாக்கும். நண்பர்கள் விட்டுருவாங்க ஆள், ஆளை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவருக்கு தானே என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. ட்ரீட் வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. சரி அப்படியே நாங்களும் என்ன செய்வோம், நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம். ஓகே நண்பா, பாய். சலம் படுத்திருக்கிறாங்க. இதுதான் அவங்கள்ட்ட ஸ்டேஜ். இந்த இடத்துல வந்துட்டு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. பாட்டு படிக்க போகிறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு நிற்காங்க. கயிறெழுத்தல் போட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீம், அதே மாதிரி அங்கே ஒரு டீம், நம்ம 4 டீம் வந்துட்டு வெளியால் அடிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு போட்டி அடிக்குது அவங்களுக்கு. சரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன நல்ல நேரம் சொல்லி பார்த்தீங்கன்னா கயிறு வந்துட்டு அந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது கயிறு எடுத்தல் போட்டியை பார்க்குறதுக்கு. கயிறு அந்து போயிட்டு அப்போ கயிறு போட்டி முடிஞ்சு. இந்த இதை விட கயிறு எங்கே இருந்து எடுத்துகிட்டு வர? கயிறு சைஸை பாரு. நீங்க வந்துட்டு கயிறு எல்லாரும் சேர்ந்து அத்து போட்டு நடக்குமா நிகழ்ச்சி? இந்த சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் கில்ட்டி அணியில் இருக்காங்க. எவரையும் எங்களை இழுத்து அந்த டீம் கேப்போம். எப்படி நீங்க இந்த கயிறு அத்தையல் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ரெண்டு டீமும் சேர்ந்து இந்த கயிறை வந்துட்டு பிடிச்சி அத்து போட்டீங்க. இப்ப அவங்க சொல்றாங்க எங்களை இந்த கயிறு கூட எங்களை அசைக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட டீம்ல நேம் என்ன? உங்களோட டீம்ல நேம் என்ன பேர்? அதுவும் ஹெல்தி டீம் என்ன சொன்னாங்க? டீம் பாய்ஸ். விநாயகர் போஸ். இப்ப அவங்க இப்ப
உங்களுக்கு மாமல்லாம் தான் போட்டி நடக்க போகுது, புது கயிறு வர போகுது, இப்போ அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்களா இல்லை அவியலா இல்லை கயிறா திரும்பி மறுபடியும் வெற்றி பெறுவோம், நீங்கள் வெற்றி பெறுவோம், இதில் மாற்றம் இல்லை கை அது எங்களுக்கு தெரியா வெற்றி நீங்கள் பெறுவீங்க எப்படி சொல்லுங்க ரெண்டு கவர் ரைட் எப்படி இருந்துச்சுன்னா நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை கவர் வந்தாலும் கவுத்த பிச்சு பிச்சுன்னு செய்யறதா ரெண்டு சொல்கிறோம் இதில் இருக்காங்க அவங்களே மசக்கலான்னு சொல்கிறாங்க கயிறு வந்துட்டு இது நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க எத்தனை கயிறு வந்தாலும் பிச்சறியும் கடும் கயிறு வந்துட்டு கேட்போம் இந்த கயிறை நீங்க பிச்சறிவீங்களா அது நாங்க இப்ப இழுத்து பார்த்ததா எங்களுக்கு தெரியும் போட்டு நாங்க அதுக்கு ஒரு முடிவு நாங்க சொல்லி நாங்க சொல்லிக்கொள்வோம் நாங்க இழுப்போம் இழுப்பு வீதி உண்டு தெரியும் சரி பாபு இப்ப நாங்க வெயிட் பண்ணிக்கிறது பாப்போமே இது பாரு கயிறு கட்டி ஃபுல்லா ரெடி ஆகிட்டாங்க கயிறு இழுக்கிறதுக்கு இழுப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவங்க வெற்றி எங்களுக்கு நிச்சயம் பைனல் கடுவாடுவோம் பூஜை சுற்றுக்கு நாங்கள் தெரிவாகுவோம் இந்த கப்பை தட்டிட்டு போவோம் திருப்பி அணியினர் வெற்றி எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரைட் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இருட்டுட்டு நிறைய ப்ரோக்ராம்கள் நடந்து முடிஞ்சிட்டு இனி நைட் ப்ரோக்ராம்கள் தான் ஃபுல்லாக இருக்குது ஆக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமல் முடிஞ்ச அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நாகலம் அப்படி என்ன செய்வோம் நாகலம் என்ன செய்வோம் போக பண்ணுவோம் போவோம் ஒரு மாதிரியா ட்ராஃபிக் ஜாம்ல இருந்து என்ன செஞ்சுட்டோம் செண்டிஜி வெளியாகி வந்துட்டோம் எல்லா மக்களும் வந்துட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நைட்லேயும் என்ன மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் வந்துட்டு நைட்லேயும் ஃபுல்லாக இருக்கலாம் வீடியோ எடுக்க இல்லாத இனி நைட் ஆகுது இனி அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறோம் ஸோ எங்கள்கிட்ட இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் போகணும் போய் இந்த வீடியோ அவசரம் உங்கள்கிட்டயும் என்ன செய்யணும் இன்றைக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள மட்டும் நாங்கள் வெளியாகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் Thank you.